ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இக்ராஸ் வாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனுக்கு போகணும் சமைக்கணுன்னாலே மூஞ்ச ஊருன்னு பொண்ணுங்க வச்சுக்குதுங்க. சரி, என்ன தான் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மெஸ்ஸியாக இருக்கிற கிச்சனில் யார் தான் சமைப்பா? அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. டெய்லி நீங்கள் சமைச்சு முடித்ததுக்கப்புறம், இல்லைன்னா நைட்டில் எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் உங்கள் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு சமைக்கும் போது உங்களுக்கு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அதிகமாக கவுண்டர் டாப்பில் நிறைய பொருள் சேர்க்கவே சேர்க்காதீங்க. உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் கவுண்டர் டாப்பில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். சரி, நீங்கள் கிச்சனில் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுருங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், இல்லைன்னா தேடுறதுலே நேரம் ஆகிடும். சரி, நீங்கள் கிச்சனில் அதிகமாக யூட்டன்சில்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. பாத்திரம் கழுவும் போது தாங்க அதோட வழியே தெரியும். எப்போவுமே ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலிக்கு இவ்வளோ தான் சமைக்கணும், இவ்வளோ தான் தேவைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அதிகமாக சமைச்சு வேஸ்ட் பண்ணி அதை குப்பையில் போடுறத விட நமக்கு தேவையான உணவை எப்போவுமே சமைச்சிக்கோங்க. அடிக்கடி ஹீட் பண்ணி சாப்பிடாதீங்க. முக்கியமாக ஓவனில் ஹீட் பண்ணி சாப்பிடாதீங்க. அந்தந்த தேவைக்குள்ள சமையல் மட்டும் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஸ்பைசஸை தனித்தனி ஜாரில் நீங்கள் வைக்கும்போது அதோட யூனிக்னஸ், அதோடய டேஸ்ட்டு, ஸ்மெல்லு எப்போவுமே மாறாமல் இருக்கும். அதனால தனித்தனி ஜாரில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜை வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. அதிகமாக ஃப்ரிட்ஜில் திங்ஸை சேர்க்காதீங்க. பருப்பு வகை, மாவு வகை ஜாஸ்தி நீங்கள் வாங்கும்போது அதிகமாக வாங்கி வச்சிங்கன்னா அதில் பூச்சியும் வண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவைக்கு அதிகமாக வாங்காதீங்க. எப்போவுமே கிச்சனில் குழந்தைங்களுக்கு ஒரு பாட் வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் சின்ன சின்ன வேலைகளை வந்து குழந்தைங்க பழகுவாங்க. பெரிய பசங்களானதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பேர்டனாக இருக்காது. உங்களுக்கும் நீங்கள் மட்டுமே சமைச்சிட்டே இருந்தீங்கன்னா அது பெரிய பேர்டனாக இருக்கும். அதனால் ஃபேமிலி மெம்பர்ஸை எப்போவுமே ஷேர் பண்ணி நீங்கள் கிச்சன் ஒர்க்கை பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் எப்போவுமே கிச்சன் ஹாப்பி கிச்சனாக இருக்கும். தேங்க்யூ.